ஹாய் எவ்ரிபடி, தலைவரின் குபேர முத்திரையின் ரகசியங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. நம்ம தலைவரை பற்றி எங்கே போனாலும் எப்போ போனாலும் ஒரு நியூஸ் தாங்க, என்ன செய்தாலும் அது ஹெட் நியூஸ் தான். இப்போ அதெல்லாம் வந்து ஒரு நியூஸாக வந்திருக்கு. நம்ம தலைவர் என்னென்ன திரையுலைகளை முத்திரை பதித்து உச்சத்தில் மின்னி கொண்டிருக்கும் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ஏதாவது ஒரு விழாவுக்கு போகக்குள்ள அங்கே என்னென்னா அவர் வந்து ஏதாவது ஒரு அந்த விரல்களில் அனிசையாக ஏதோன்னு ஒரு செயல் செய்கின்றாராம். இதையும் கேமராவில் மாட்டியிருக்கு பாருங்க. எதை இதெல்லாம் நியூஸ் போடுறதுன்னு இது வியவஸ்தையே இல்லை. சரி, அதை நம்ம தலைவர்னாலே ஹெட் நியூஸ் தான், அதை விடுங்க. சரி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். நம்ம தலைவர் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறது என்னென்னா குபேர முத்திரையாம், அதாவது பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் ஆகிய மூன்று விரல்களையும் இணைத்து மற்ற இரண்டு விரல்களையும் மடக்கி செய்வது. இந்த முத்திரை இதை செய்தால் ஞாபக சக்தி அதிகரிக்குமா? இந்த முத்திரை செய்தபடி நம் மனதித்திரையில் பார்க்கும் அத்தனை தேவைகளும் விருப்பங்களும் நிறைவேறும். தொழில், வியாபாரம், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பயிற்சி அவை அனைத்தையும் விலகி ஓடச் செய்யுமாம். அடேங்கப்பா, நம்ம தலைவர் கையில் இவ்வளோ வித்தை இருக்கா? ஓ, நல்லா தானே இருக்குது. நம்ம கூட என்னமோ எதை நினச்சோம்பா, சூப்பராக இருக்கே, நல்ல ஒரு மந்திரம் தானே, இதை நாமளும் பண்ணலாமே. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறையா இருக்குங்க. என்ன நம்ம தலைவர் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நம்ம தலைவர் கையில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்க முக்கியமான ஒரு ஆளுக்கிட்ட போயிட்டு இதெல்லாம் விசாரிச்சுருக்காங்க. அவங்க யாருன்றத பார்க்கலாம். அதாவது அவங்க பேர் என்னென்னா, இவங்க வந்து ராயப்பேட்டையில் இருக்காங்களாம். இவங்க வந்து அதை யோகா நிபுணர் அப்படின்னு சொல்கிறாங்க. முனைவர் உஷா சுந்தரிடம் கேட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க பேர் வந்து உஷா சுந்தர். இவங்க வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். முத்திரைகளை குறியீடு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நாட்டியம், தந்திரா, ஸ்ரீவித்யா வழிபாடுகள், யோகா ஆகியவற்றில் இந்த முத்திரை பிரயோகம் செய்யப்படுகிறது. இது ஒரு மௌன மொழி. வேத காலம் முதலே இந்த முத்திரைகள் உபயோகத்தில் உள்ளன. கடவுளுடன் தொடர்பு கொள்ளும் சாதனம் என்றும் சொல்லலாம். ஏதோ ஒரு கண்டத்தில் ஏதோ ஒரு நம்பரை போட்டு பேச முடிகிறது அல்லவா, அதுபோன்றுதான் கடவுளுடன் பேசுவதற்கான ஆன்மீக விஞ்ஞானம் இது. ஆன்மீகத்தில் தீவிர நாட்டம் உள்ளவர்கள் கவசம் போலவே இது இயல்பாகிவிடும். இந்த முத்திரைகள் ஆன்மீக ரீதியாக உள்ளத்தையும் அறிவியல் முறைப்படி தேகத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவும் என்கிறார்கள். நம் தலைவர் செய்யும் இதர முத்திரைகளையும் அதனுடைய பலன்களையும் பார்ப்போம் வாங்க. சின்முத்திரை, ஞான முத்திரை, பெருவிரல் நுனியும் ஆள்காட்டி விரல் நுனியும் தொட்டுக்கொண்டு கீழ்நோக்கி இருக்கும். இதை சின்முத்திரை என்பார்கள். இதே மேல் நோக்கி இருந்தால் அது ஞான முத்திரை. இந்த முத்திரைகளுக்கு மூளைக்கும் தொடர்பு உண்டு. மனக்குழப்பம், டென்ஷன் ஆகியவற்றை இந்த முத்திரைகளை செய்வதன் மூலம் சரி செய்யலாம். தூக்கமின்மை, உயர் இரத்த அழுத்தம் ஆகிய பிரச்சனைகளுக்கும் இது தீர்வு தரும். அப்பா சூப்பருங்க. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் யூஸ் பண்ணுற முத்திரை வந்து ஹாசினி முத்திரை. இது இரண்டு கைகளில் விரல்கள் நுனியும் தொட்டபடி இருக்கும். இந்த ஹாசினி முத்திரை செய்வதன் மூலம் பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவங்களை நினைவுக்கு கொண்டு வர முடியும். நினைவு திறனை மேம்படுத்தி பயிற்சி தரும் அமைப்புகள் இது. அதாவது இந்த முத்திரையை பயன்படுத்துகிறார்கள் மாணவர்களுக்கு இது வந்து வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பா மாணவர்களே, யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தலைவர்கள் இவ்வளோ வித்தை இருக்குது எப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாதன முத்திரை. மகாதன முத்திரை அப்படின்னா என்ன அப்படின்ற பார்க்கலாம். இந்த முத்திரைக்கும் சுவாசத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. வயிற்று பிரதேசத்தில் இருக்கும் உறுப்புகளில் தடை நீக்கி சுத்தம் செய்ய உதவும் முத்திரை இது. பெண்களுக்கு மாதவிடாய காலங்களில் ஏற்படும் வலிக்கும் மூல நோய்க்கும் நிவாரணம் இது. பிருதுவி முத்திரை. கைகளில் பெருவிரல் முனையையும் மோதிர விரல் முனையையும் இணைத்து கொண்டு மற்ற விரல்களை நீட்டி செய்யும் இந்த முத்திரை. இதை செய்தால் உடலாலும் மனதாலும் சக்தி பெற்றவர்கள் ஆகலாம். நகங்கள், சருமம், முடி, எலும்பு ஆகியவை இந்த முத்திரையால் நல்ல வளர்ச்சி சக்தியையும் பெறும். இதை தொடர்ந்து செய்தால் தோற்ற பொலிவு கூடும். பூதி முத்திரை. கையில் சுண்டு விரலையும்
கட்டை விரலையும் முனையில் இணைத்து பிடித்து கொண்டு மற்ற மூன்று விரலையும் விரித்தபடி இது பூதி முத்திரை என்று பெயர். இரண்டு கைகளாலும் இதை செய்யலாம். தினசரி 3 தடவை 15 நிமிடங்கள் இதை செய். வாயின் வறட்சி, கண்ணின் வறட்சி, எரிச்சல் மற்றும் சிறுநீரக கோளாறுகள் இதனால் நீங்கும். இதனால் நாக்கின் சுவை கூடுமா? இதுபோன்று தியானி முத்திரை இந்தமாரி நிறையா இருக்குங்க. நிறையா நம்ம தலைவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக அது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத அதான் நம்ம தலைவர் வந்து எல்லாத்தையும் ஞாபகமாக வச்சுருக்காரு, எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சிகிட்டு இருக்காரு அப்படின்றத இதிலேருந்து தெளிவுபடுது. கண்டிப்பாக இதையும் நாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நீண்ட நினைவாக பதிவாக போகுது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், இதை அப்படியே கண்டினியூட்டியாக இன்னொரு வீடியோவாக போடுவேன். கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. 3 ஆப்ஷன் கேட்கும், அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். தலைவர் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலில் இணைந்திருங்கள். ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம்.